12th லீவுல பார்ட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி. சாச்சா சலூன் இருந்த இடத்துல வேற ஒரு கடை இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அண்ணன் இறந்துட்டாருன்னு சாச்சா கடையை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. கேரளாவில் இருக்கிற அவங்க அண்ணன் குடும்பத்தை அவர் தான் பார்த்துக்கணுமா? இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நிலா என்னை விட்டு போனது கூட எனக்கு கஷ்டமாக தெரில. ஆனால் சாச்சா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏடா மாப்பிள, எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சென்னை இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் சான்று வச்சுருக்கேன், வந்து கையெழுத்து போடு. நான் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போக மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு ஹேர்ஸ்டைலிஸ்ட் ஆகணும். காலேஜுக்கு போடான்னா சிறைக்க போகிறேன். அந்த சாச்சா கூட சேர்ந்து சுத்தரப்பேன்னு நினைச்சேன்ன, இந்த மாதிரி எதாவது பண்ண போகிறேன். வளர்ந்த பையன் மேலே போய் கையை நீட்டிக்கிட்டு என்னங்க அது? கதிர சாப்பிட்டியா? வா. கோவத்தில் நீ நல்லா தாண்டா சாப்பிட்ற. மாமா கிட்ட போய் ஏண்டா இதெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த முடி வெட்டுறது, சலூன் வைக்கிறது, இதெல்லாம் உங்கள் குடும்ப தொழில்ப்பா, நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? அப்போ இன்ஜினியரிங் என்ன நம்ம குடும்ப தொழிலா? எதுவுமே பரம்பரை தொழில் கிடையாது. யாருக்கு என்ன வேலை பிடிக்குதோ அவங்க அந்த வேலையை செய்யலாம். ஹேர் ஸ்டைலிங் ஒரு ஆர்ட், அது எல்லாருக்கும் வராது. அது எனக்கு ரொம்ப நல்லா வரும். நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன்னா நம்பர் ஒன் ஆவேன். நான் உனக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ கேரியரை பற்றி முடிவெடுக்க வேண்டிய வயசு இது கிடையாது. நீ காலேஜுக்கு 4 வருஷம் போ. டேய், எங்களுக்காக இல்லைடா, உனக்காக. நீ 4 வருஷம் காலேஜ் படிச்சனா உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நீ செலூன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வெயி வச்சுக்கோ, நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ம். நாலு வருஷம் கழிச்சு நான் மாற மாட்டேன், நீங்க மாறிடாதீங்க. நிலாரதி தென்காசி. நீ நிலாவதி இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா? ஓ நிலாடா. சார் சார், நிலாவதி ஜாயின்டா சார்? ஆமா. தென்காசி? ஆமா. என்ன கோர்ஸ் டிட் ஷி ஜாயின்? ட்ரிபிள் இ. ட்ரிபிள் இ. திரும்பவும் நிலாவதி என் லைஃப்ல வந்துட்டான்ற சந்தோஷத்துல பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம்னு நினைச்சாங்க. வேற வழி இல்லாம ட்ரிபிள் இ சேர்ந்தோம். நிலாரதி? எஸ் சார். ஆனா அவன் நிலாவதி இல்ல, நிலாரதி. பாட்டு பேசவே இல்ல. செகண்ட் இயர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்தது. எனக்கு அசிங்கமா இருக்காது. சீதாவா நடிக்க வேண்டிய நிலாவை கேர்லி ஹேர் இருந்ததுனால சூர்பனகையா நடிக்க சொன்னாங்க. சீதாவை அலைக்காக தூக்கி செல்ல ராவணன் ரெடி. சீதா, சீது, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஹீரோயினை வில்லியா நடிக்க சொல்றாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லடா, ஜுடாஸ்டிக்லாம் வச்ச அப்புறமா இவ கேர்லி ஹேர்ல சீதா லுக்கே வர மாட்டேங்குது. அப்ப அதை வச்சு பார்க்காத. சாச்சா கிட்ட கத்துக்கிட்ட டெக்னிக் வச்சு நிலாவோட கேர்லி ஹேர நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணேன். அதுலேருந்து நிலாரதி என்னை பார்க்குற பார்வை மாறிச்சு. ராமனா நடிச்சனா கம்பனே காண்டார் அளவுக்கு சீதாவை லவ் பண்ண. ட்ராமால மட்டும் இல்லை, நெச்சத்துலேயும் லவ் பண்ணடா. கையை பிடிச்சாதான் லவ் வரும்னு ஒன்றும் கிடையாது.
சொன்ன மாதிரியே காலேஜ் வாழ்க்கை ஒரு பக்குவத்தையும் அனுபவத்தையும் கொடுத்துச்சு. 4 வருஷம் முடியும் போது என்னால் தெளிவான முடிவெடுக்க முடிஞ்சது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு நல்ல பேக்கேஜும் ஆன்சைட் ஆப்ஷனோடவும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணான்னு சொல்கிறீங்க சார்? ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோடய பேஷன். சொந்தமாக ஒரு பெரிய சலூன் ஆரம்பிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே என்னோடய ட்ரீம் சார். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? படிப்பு வரலன்னா சரிக்கு தான் லாய்க்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க சார். என்னை பார்த்து யாரும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா படித்து பிளேஸ்மெண்ட் வரைக்கும் வந்தேன். எனக்கு படித்த வேலை பண்ணுறதோட பிடிச்ச வேலை பண்ணணும் தான் சார் ஆசை. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டல்ல. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்லப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. பாய். நீங்களாவது அவனுக்கு எதை எடுத்து சொல்லல? நம்மளுக்கு பிடிச்சதை அவன் பண்ணுவான்னு நினச்சோம். விடு, அவனுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு போவோம், அவ்வளோதானே?